ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறது ஒரு சீரியஸான இஷ்யூ பற்றி தான் பேச போகிறேன். பாண்டிச்சேரியில் வில்லியனூர் பகுதியில் பச்சியப்பன் அவர்களுடைய மகன் தர்ஷன், அதாவது 12 வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவன், தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோனில் வந்து ஃபயர்வால் அப்படிங்கிற கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஃபுல் சவுண்ட் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்திருக்கான். இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயங்கி விழுந்து ஸ்பாட்ல இறந்துருக்கணும். ஆனா மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. பக்கத்துல இருந்த ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, பக்கத்துல இருந்து ஜிப்மர், பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே வர வழியில இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான். அவன் கண்டிப்பா இன்னைக்கு மட்டும் விளையாண்ட ஒரு விளையாட்டா இருந்திருக்காது. அவன் தொடர்ந்து அந்த கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருப்பான். இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க பார்க்காம போனாங்க? இன்னைக்கு சாப்பாடு ஊட்டுறதுல தொடங்கி இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கேமு, வீடியோ, இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. குழந்தை அழறான், இல்லைன்னா சாப்பிட மாட்டான், பெறல்றான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதனுடைய விளைவு எங்க போய் இன்னைக்கு தெரியுங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாம் அழுவீங்க. நீங்க அழும் போதுதான் உங்களுக்கு தெரியும், குழந்தை அழுகுறப்ப அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போனை வாங்கியிருந்ததா ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காலம் வரும். இப்ப அப்படிதான் முடிஞ்சிருக்கு போய். இவ்வளவு ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஒரு 12 வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான். இதை ஏன் வந்து இன்னமும் பொருட்படுத்தாத பேரண்ட்ஸ் வந்து அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவன் பாடம் படிக்கணும், அதாவது படிக்கணுங்கிற பையனுக்கு கண்டிப்பா தெரியும் இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையற்றது அப்படின்னு. நீங்க தொடர்ந்து கண்காணிக்கும் போது அவன் விளையாடுறான், படிக்கிறதுல கவனம் இல்லை, அவனுக்கு விளையாட்டுல அதிக கவனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லி பாருங்க. கேட்கலையா, அவன் அட்டன் பண்ண வேண்டியதுல விட்டுருங்க. கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல உங்களை ஏமாத்துறான். அவன் கண்டிப்பா ஏமாத்துறங்கிற பையன் உங்க முன்னாடியும் ஏமாத்துவான், நீங்க இல்லைனாலே ஏமாத்துவான். அவனுக்கு தெரியும் எப்ப விளையாடணும், எப்படி ஏமாத்தணும் அப்படின்னு எல்லாமே கத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு தயவு செய்து உன் குழந்தை கையில இருந்து மொபைல வாங்கினா மட்டும்தான் மாறும். அவனுக்கு தேவைங்கிறப்ப அவன் உங்களால கண்காணிக்க முடியும், முழுசா கண்காணிக்க முடியும் அப்படின்னா அவனை கொடுத்து வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வைங்க. இல்லைன்னா ஆன்லைனுங்கிற பேர்ல நிறைய பசங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேம் இது இன்னைக்கு நிறைய தறிக்கட்டத்தனமா பசங்க எல்லாம் அவங்களுடைய வீட்டுல இருக்கிற காசு வந்து 100, 200, 500, 1000 அப்படி சர்வ சாதாரணமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பேரண்ட்ஸ் நீங்க கண்டுக்கலன்னா அந்த பணம் அவனுக்கு எப்படி வந்து திருட கத்துக்கிறான். இந்த மாதிரி கேம் விளையாட ஆரம்பிக்கிற அவன் திருடவும் கத்துக்கிறான். தயவு செய்து நிறுத்தல் அப்படின்னா நீங்களும் உங்க பிள்ளைகளை இழந்து போவீங்க. கண்டிப்பா இழந்துருவீங்க. சீரியஸா எடுத்துக்கோங்க, நிறுத்துங்க. உங்க பையன் ஆன்லைன் வகுப்பு வேணும், சீரியஸா அட்டன் பண்றான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்காணிங்க. உங்களால கண்காணிக்க முடியலையா, உங்க பையன் 100% நேர்மையா உங்களுக்கு தெரியறானா, உறுதியா தெரியுமா அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அவனுக்கு ஆன்லைன் படிப்பை விட அவனுடைய உயிர் முக்கியம், உங்களுடைய பிள்ளை முக்கியம். இந்த ஆன்லைன் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அவன் விளையாடுறது மட்டும் இல்ல, சீட் பண்றான், ஏமாத்துறான், பொய் பேசுறான், உங்களுடைய காசை திருடுறான். எத்தனை கெட்ட பழங்கள் அவன் கத்துக்கிறான் பாருங்க. நீங்க நினைச்சா மட்டும் மாத்த முடியும். நீங்க சீரியல் பாக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த பசங்களுக்கு எல்லாம் சரி, அவன் அமைதியா இருந்தா போதும், நம்ம சீரியல் பாக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த குழந்தை கையில செல்போன் கொடுத்து அமைதியா உட்கார வச்சிருக்கீங்க. அவன் என்னென்ன பாக்கணும்னு தெரியும். இன்னைக்கு எல்லாமே அந்த செல்போன்ல இல்லாததே கிடையாது, எல்லாமே இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லது அவனுக்கு தெரியாது, பிரிச்சு பாக்கணும், வயசு கிடையாது, அவன் எல்லாத்தையும் பாக்குறான், கெட்டு போறான். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமாகறீங்க. பேரண்ட்ஸ், 80% பேரண்ட்ஸ் நீங்க காரணமாகறீங்க. தயவு செய்து போன் அவன் கையிலிருந்து புடுங்குங்க. போன் அவன் கையிலிருந்து வாங்கினால் ஒளி அவங்களை திருத்த முடியாது. ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கறது அவன் படிக்கிறதுக்காக தான். அவனால படிக்க முடியாது, படிக்கல அப்படின்னா தேவையில்ல, வாங்குங்க. பிள்ளைங்களுடைய உயிர் முக்கியம், அவன் நல்லவன் முக்கியம். ஒரு நல்லவனா வேணும், உங்க புள்ள வேணும் அப்படின்னா தயவு செய்து ஆன்லைன் வகுப்பு கண்காணிக்க முடியும், கண்காணிக்க இல்லைன்னா அவன் வந்து எல்லா விதத்தையும் பார்ப்பான், வீணா கெட்டு போறதுக்கு காரணம் ஆயிடாதீங்க. இந்த வீடியோ நான் வந்து ஒரு அவேர்னஸா போடுறேன், வார்ன் பண்றேன் எல்லா பேரண்ட்ஸையும். தயவு செய்து குழந்தை அழுகுதுன்னு சொல்லி மொபைல் போனை கொடுக்குற எல்லாரும் நீங்க அழுவீங்க, நீங்க அழுவீங்க. தயவு செய்து நிறுத்துங்க. குழந்தையின் கையில மொபைல கொடுக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்க மொபைல குழந்தைங்க கையிலிருந்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நீங்க நல்லது செய்யறீங்க, இல்லைன்னா நீங்களே கெடுதல் பண்றீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து மாறிக்கோங்க, இல்லைன்னா அவங்க உங்களை மாத்திடுவாங்க, நீங்க பிள்ளைகளை இழக்க வேண்டி வரும். இன்னைக்கு ஒரே ஒரு பையன் தர்ஷன், பாண்டிச்சேரி மட்டும் பச்சைப்பனுடைய பையன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல குழந்தைகளை ஆன்லைன் கேம் மூலியமாக இழக்க நேரிடும். 12 வகுப்பு படிக்கிற பையன் எவ்வளவு ஆசாசையா வளர்த்துருப்பாங்க அந்த பிள்ளைய, வீணா கெட்டு செத்து போயிட்டான். இவன் இன்னைக்கு மட்டும் விளையாண்டிருப்பான், 4 மணி நேரம் விளையாண்டு எங்க போயிட்டாங்க, ஏன் இப்படி பார்க்காம விட்டாங்க? சீரியஸா எடுத்துக்கோங்க, தயவு செய்து நிறுத்துங்க. தேங்க்யூ.